செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் 6 மாத குழந்தை உயிரிழந்ததாக கூறி தாய் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கழுக்குன்றம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் சந்திய தம்பதியருக்கு 6 மாதங்களுக்கு முன்பு கவிமாறன் கனிமாறன் என்கிற இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. இந்த நிலையில் குழந்தை கனிமாறனுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் தாய் கதறி அழுத சம்பவம் காண்போரை கண் கலங்க செய்தது. 3 நாள்ல வந்துட்டே நான் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க எதுவுமே இல்லம்மா, நார்மலா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன், அதுவும் வச்சுக்கிறேன் எல்லாமே. அங்கேயும் நார்மலா, நீ எங்கேயும் அந்த சளி கரையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, நீ வந்து 1 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஊத்தினே 1 மாசம் சரியா போயிடுன்னு சொன்னாங்களே. அப்பா வந்து எது சொன்னாங்களோ கேட்டுக்கிறாரு. சொல்லி அப்பாவை மட்டும் வச்சுது என்னையே தேத்தி விடுவாங்க. எங்க அம்மா எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்குது, உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. எங்க மாமாலாம் போய் என்ன ஆச்சுன்னா ஆச்சுன்னு கேட்டாங்க. யாருக்குமே எதுவுமே சொல்ல, நீங்க முதல் சேர்த்த அப்போ ட்ரைனிங் டாக்டர் வந்து ரெண்டு லேடி டாக்டரு, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டாங்களே எங்க மாமா யாருக்கும் ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்தாங்க. அப்புறமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை யாருமே உள்ள.